அகிலம் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போலீஸ் எடுத்துள்ள புதிய அதிரடி நடவடிக்கை. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கான விண்ணப்பம் கோரல். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. அத்துருகிரிய சம்பவம், பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் நீதவானிடம் கேட்ட விடயம். அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. டயானாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிஐடி. தொடர்ந்து பணி புறக்கணிப்பு ஏற்பட்டுள்ள பாரிய நட்டம். கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட 7 மனித எச்சங்கள். ஹிருணிகாவின் மனு தொடர்பில் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் வகையில் அரச அரை அரச நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடற்றொழில் நீரில் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் இலங்கை சுங்கத்துடனும் உடன்பாடு எட்டப்பட்டது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும். இந்த நடவடிக்கையின் மூலம் நீண்டகாலமாக போலீஸ் விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவடையும். மேலும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் குழு ஒன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் 2024-2025 ஆண்டுக்கான ஆசிரியர் கல்வி பாடநெறியினை தொடர்வதற்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. பயிற்றப்படாத ஆசிரியர்களுக்காக 2 வருட கால பயிற்சியினை வழங்குவதற்காக கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. குறித்த கற்க நெறிக்கு தகமையுடைய விண்ணப்பதாரிகள் 2024-8-30 முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதற்கமைய 25 பாடநெறிகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டை விட 2023 ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு 939.5 பில்லியன் ரூபாவாக 1.7% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான மத்திய வங்கியின் அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2022 ஆண்டில் அரச ஊழியர்களின் சம்பளத்திற்காக 956.2 பில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமே 2022 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2023 ஆண்டு அரச ஊழியர்களின் சம்பளம் வழங்குவதற்காக செலவிடப்படும் தொகை 16.7 பில்லியன் ரூபாய் குறைந்துள்ளது. எவ்வாறாயினும் ஓய்வூதிய செலவு 2023 ஆண்டு 372.4 பில்லியன் ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. இதேவேளை 2022 ஆண்டில் ஓய்வூதியம் வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவினம் 309.1 பில்லியன் ரூபாவாகும். ஓய்வூதிய செலவினங்களின் அதிகரிப்புக்கான முக்கிய காரணம் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டமை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் வளர்ந்து வரும் அரசு துறையை வரையறுக்கப்பட்ட நிதியிடத்தின் கீழ் பராமரிப்பது எதிர்காலத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. கிளப் வசந்த் என்ற சுரேந்திர வசந்த பெரேரா கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க அனுமதி கோரியுள்ளார். பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட சந்தேகநபர்கள் 7 பேரும் கடுவலை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. எனினும் மீண்டும் ஒருமுறை சிந்தித்து இந்த கோரிக்கையை விடுக்குமாறு நீதவான் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அதற்கு அனுமதி அளிக்காத நீதிமன்றம் சந்தேக நபர்களை ஜூலை 22 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சிறைச்சாலையில் பெட்டி என்ற குற்றவாளியின் நண்பர்கள் இருப்பதால் சந்தேக நபர்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளப் வசந்த் என்ற சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த 8 அத்துருகிரியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்து இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன்போது பிரபல பாடகி ஹே சுஜீவாவின் கணவர் நயன வாசலவும் மரணமடைந்துள்ளார். இவர்களில் கிளப் வசந்தவின் மனைவியும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவியும் படுகாயமடைந்த நிலையில் கலுபோவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாடகி கே சுஜீவாவின் உடல்நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ருக்ஸான் பெல்லென தெரிவித்துள்ளார்.
கிளப் வசந்தவின் இறுதிக்கிரையை எதிர்வரும் சனிக்கிழமை வரலை பொதுமயானத்தில் இடம்பெறவுள்ளதுடன் பூதவுடல் நாளை காலை 8:30 முதல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறை மூலம் தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயலுமானால் அனைத்து தொடர்ந்து சேவைகளினதும் தொழிற்சங்கங்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட பின்வாங்கப் போவதில்லை என தொடர்ந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே தமது கோரிக்கைகளுக்கு உடன் தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத் தெரிவித்துள்ளார். இல்லாவிடில் இன்று மாலை இடம்பெறவுள்ள நிறைவேற்று குழு கூட்டத்தில் தேவையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தொடர்ந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 1 வாசிப்பதற்கு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை குடியுரிமையின்றி இலங்கையின் கடவுச்சீட்டை பெற்றதாக டயானாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெஹுனுவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரான டயானா கமகேவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றில் முன்வைத்தனர். இதன்படி குறித்த குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் 1 கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் வாசிக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ந்து பணிப்புறக்கடைப்பினால் தொடர்ந்து திணைக்களத்துக்கு ஏறக்குறைய 10 கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சாதாரண நாளில் தொடர்ந்து துறையின் பயணிகள் போக்குவரத்து டிக்கெட் வருமானம் 4 கோடி மட்டுமே என்றும் அந்த வருவாயுடன் சரக்கு உள்ளிட்ட இதர வருவாயையும் சேர்த்தால் தினசரி வருமானம் சுமார் 5 கோடி என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திணைக்களத்தின் தலையீட்டால் தொடர்ந்து நிலைய அதிபர்கள் டிக்கெட் வழங்க தவறியதால் வேலைநிறுத்த நாட்களின் ஓடிய தொடர்ந்துகளின் பயணம் செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தொடர்ந்து நிலைய அதிபர்கள், தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள், துணை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் உட்பட சுமார் 1000 தொடர்ந்து ஊழியர்களுக்கு பதவி விலகல் கடிதங்கள் அச்சிடுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியில் 3 அகழ்வாராய்ச்சியின் 6வது நேற்று 3 எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு ஏற்கனவே 2 அகழ்வு பணியில் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட 4 எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே 2 அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 எச்சங்களுக்கு மேலதிகமாக 7 எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் உள்ளிட்ட குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பற்றுதல்களுடன் இந்த 6 அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன. தற்போது சிறையில் இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெருனிகா பிரேமச்சந்திர தம்மை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 15 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டம் அதிபர் எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைத்தார். எனவே இந்த வழக்கை ஜூலை 15 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. தேபடகுடையில் டிபெண்டர் வாகனத்தை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள வழக்கிலேயே ஹெருனிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக காணப்பட்டார். ஹெருனிகா பிரேமச்சந்திர இந்த வழக்கில் 9வது குற்றவாளியாவார். அவர் குற்றமற்றவர் என தெரிவித்ததால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட ஹெருனிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 20,000 தண்டப்பணமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.